வணக்கம் திண்டுக்கல் மக்களே. ரீசெண்டா நானும் ஃப்ரெண்டும் பைக்ல போகும்போது ஃப்ரெண்டு ஐஸ்கிரீம் சாப்பிடலாண்டா அப்படின்னு சொன்னா, இல்ல ஐஸ்கிரீம் வேணாண்டா ஃபலூடா சாப்பிடலான்னு சொல்லிட்டு நாங்க எப்பயுமே சாப்பிடுற காட்டாஸ் பித்திரிக்கு ஆப்போசிட்ல இருக்க ஃபலூடா கேஸ்டல் கடைக்கு தான் அங்க போயிருந்தோம். அங்க போனா எங்களுக்கு பெரிய சாக்குங்க. ஃபலூடா கேஸ்டல் கடையோட இன்னொரு பிரான்ச்சு ரவுண்ட் ரோட்ல இருக்க எஸ்விஎஸ் கிராண்டோட 5th ஃப்ளோர்ல ஓபன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னப்பா ஒண்ணுமே சொல்லாம சைலண்டா ஓபன் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. அப்போ இந்த டைம் ஃபலூடாவை அங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோங்க. அப்படியே நானும் ஃப்ரெண்டும் எஸ்பிஎஸ் கிராண்ட் போயிட்டு லிஃப்ட் ஏறி 5th ஃப்ளோர் போயிட்டோங்க. உள்ள போய் பார்த்தா கடையோட ஆம்பியன்ஸே சூப்பரா லக்ஸரியா இருந்துச்சுங்க. கடையில இருந்து பார்த்தா திண்டுக்கலோட டாப் வியூவும் மலைக்கோட்டையோட வியூவும் சூப்பரா தெரிஞ்சிச்சுங்க. நைட்டும் போயிருந்தவங்க நைட் வியூவும் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அப்படியே ஆர்டர் சொல்லலாம்னு மெனு கார்டு எடுத்தா எங்களுக்கு பெரிய சாக்குங்க. எந்த கடையிலுமே இவ்வளவு வெரைட்டி ஃப்ரெஷ் ஜூசஸ் இருக்காதுங்க, இவங்க கிட்ட அவ்வளவு வெரைட்டி ஃப்ரெஷ் ஜூசஸ் இருந்துச்சுங்க. சரின்னு நாங்களும் ட்ரை ஃப்ரூட் ஃபலூடா, ஃப்ரூட் ஃபலூடா, லெஸியும் ஆர்டர் பண்ணோங்க. லெஸிலேயே ஐஸ்கிரீம் லெஸி இருக்குன்னு சொன்னாங்க. என்னையா இவ்வளோ சாக்க கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஸ்ட்ராபெரி லெஸியும் ஆர்டர் பண்ணிட்டோம். ஆர்டர் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே நீட்டாக டேபிளில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் ட்ரை ஃப்ரூட் ஃபலூடா ட்ரை பண்ணேங்க. டேஸ்ட் சும்மா வேற லெவலில் இருந்துச்சுங்க. அப்புறம் ஃப்ரெண்டு ஃப்ரூட் ஃபலூடா ட்ரை பண்ணால் நல்லா ரசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஸ்ட்ராபெரி லெஸி ட்ரை பண்ணாங்க. இந்த டேஸ்ட்டு திண்டுக்கல்ல எங்கேயுமே இல்லைடா அப்படின்னு சொன்னான். அப்புறம் நானும் நார்மல் லெஸி ட்ரை பண்ணேங்க. உண்மையாகவே இதுதான் லெஸி போல் அப்படிங்கிற மாதிரி மைண்டு போயிடுச்சுங்க. ஏன்னா இவங்க லெஸியே வேற மாதிரி ஸ்டைல்ல வேற லெவல்ல இருந்துச்சுங்க. திண்டுக்கல் மக்களே மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லுவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரேட்டை பார்க்கும்போது பெரிய ஷாக்கிங்கா இருந்துச்சுங்க. என்னன்னா காட்டாஸ் பித்திரிக்கு ஆப்போசிட்ல இருக்க கடையோட அதே ரேட்டு தாங்க இருந்துச்சு. என்ன ப்ரோ ஆம்பியன்ஸ் உள்ள சூப்பரா கொடுத்துருக்கீங்க ஆனா அதே ரேட் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அதுக்கு அவரு ஆம்பியன்ஸ் மாத்தினதுக்காக எல்லாம் ரேட் மாத்தணும்னு அவசியம் இல்லையே ப்ரோ, எங்க கொடுத்தாலும் அதே ப்ராடக்ட் தானே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாரு. உண்மையாவே சூப்பர்ல. அப்படியே நாங்களும் சாப்பிட்டுட்டு பில்ல பே பண்ணிட்டு கிளம்பிட்டோங்க. மக்களே லெஸியும் ஐஸ்கிரீம் லெஸியும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பர்சனலாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுல இருந்து நம்ம திண்டுக்கல் மக்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, மாஸ்ட் ட்ரை திண்டுக்கல் மக்களே.